அனைவருக்கும் வணக்கம். நம்ம சொல்லி வாய கூட மூடல நண்பர்களே, அதற்குள்ளாக மாலத்தீவு அதிபருடைய பதவிக்கு வேட்டு உறுதியாயிருச்சு. மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சூவுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷன், அதாவது அதிபரை பதவியிலிருந்து தூக்குகிற தீர்மானத்தை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 34 பேர் சேர்ந்து அந்த தீர்மானத்தை ஏற்றியிருக்கிறாங்க, கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அதிபரை பதவியிலிருந்து தூக்குவதற்கு தேவையான மினிமம் நம்பர்னு சொல்லுவாங்களே, அதை விட அதிகமான எண்ணிக்கையில் அவங்களுக்கு கையெழுத்துக்கள் கிடைச்சிருக்குது. இந்த தீர்மானத்தை இன்றைக்கு அவங்க தங்களுடைய பாராளுமன்றத்தில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதற்கு பிறகுதான் இருக்குது முகமது மொய்சூவுக்கு வான வேடிக்கை. வாங்க நண்பர்களே, இதை பற்றி இதில் இந்தியாவுடைய கை இருக்குது, இந்திய ரா அமைப்புடைய கை இருக்குது அப்படின்னுலாம் பேசுகிறாங்களே, அதன் பின்னால் உண்மை இருக்குதா? இந்தியாவுடைய ரா தான் இதுக்கு காரணமா? இதை பற்றி பேசலாம் நண்பர்களே, வாங்க. நண்பர்களே, நேற்றைய தினம் தான் நம்ம சொல்லியிருந்தோம் முகமது மொய்சூவுக்கு எதிராக அந்த நாட்டு எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல அந்த நாட்டு மக்களும் கூட பெரிய அளவில் கிளம்பிட்டாங்க. அவருடைய பதவி விரைவில் காலியாயிரும்னு நம்ம சொன்னோம் இல்லையா? நாம் சொன்னது அப்படியே பழிச்சிருக்குது. நாம் சொல்லி 24 மணி நேரம் கூட ஆகலை நண்பர்களே. அதற்குள்ளாக அங்கே வேகமாக எல்லா காய்களும் நகர ஆரம்பிச்சிருக்குது. அந்த நாட்டு நடைமுறைப்படி அந்த நாட்டு அதிபர், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதிபரை வந்து மக்கள் நேரடியாக வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அது தனி எலெக்ஷனு. இது வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பது, அது தனி எலெக்ஷனு. அதனால் பாராளுமன்றத்தில் மெஜாரிட்டி இருக்கிற கட்சியிலிருந்து தான் அதிபர் வரணுங்கிறது இல்லை. அமெரிக்காவில் அப்படித்தான், இலங்கையில் அப்படித்தான் இருக்குது. அதிபர் தேர்தல் தனி, இது தனிங்கிறதுனால சில சமயங்களில் அதிபர் வந்து எதிர்க்கட்சி வரிசையிலேருந்து கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது அதிபர் வந்து பாராளுமன்றத்தில் அதிக எண்ணிக்கையில் எம்பிக்களுடைய சப்போர்ட் இருக்காது அப்படிங்கிற சூழ்நிலையும் கூட ஏற்படும். இது பல முறை அமெரிக்காவில் நடக்கிறத பார்த்துருக்குறோம், இலங்கையில் நடந்திருக்கிற பார்த்துக்கிறோம். இந்த மாதிரியான பிரசிடென்ஷியல் சிஸ்டம் வச்சுருக்கிற இடங்களில் இதெல்லாம் நடக்கிறத நம்ம தெளிவாகவே பார்த்துருக்குறோம். அப்படித்தான் இங்கேயும் மாலத்தீவுடைய அதிபராக முகமது மொய்சூ பதவியேற்றுக் கொண்டிருக்கிறாரு. அவருக்கு தான் எல்லா பவரும் இருக்குதுனாலுமே கூட அந்த நாட்டு பாராளுமன்றத்துக்கு ஒரு பவர் இருக்குது. அது என்ன அப்படின்னாக்க, அந்த நாட்டு அதிபரை பதவி இழக்க செய்ய முடியும். அந்த பவர் அந்த நாட்டு பாராளுமன்றத்துக்கு இருக்குது. அந்த பாராளுமன்றத்தில் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சூவுடைய கட்சி ஒரு மைனாரிட்டி. அந்த கட்சிக்கு அந்த பாராளுமன்றத்தில் மெஜாரிட்டி இல்லை, அதிக அளவிலான எண்ணிக்கையில் இருக்கிறது எதிர்கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான். அதனால் அதிபர் கொண்டு வருகிற தீர்மானங்களை அந்த பாராளுமன்றம் நிராகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதே போல தான் அந்த நாட்டு அதிபரை தூக்குவதற்கு இப்பொழுது எதிர்க்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் பலரும் தயாராயிட்டாங்க. ஏற்கனவே இந்த அதிபரை தூக்குவதற்கு அந்த நாட்டில் ஒரு நடைமுறை இருக்குது. அவங்க சிஸ்டத்தின்படி அந்த நாட்டு அதிபரை தூக்கணும் அப்படின்னா, ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும் அப்படின்னாலே, நம்ம ஊரில் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இருக்குது இல்லையா, நம்பிக்கை இல்லா தீர்மானம், அந்த மாதிரியான தீர்மானம். ஆனால் அங்கே வந்து அதுக்கு பேர் இம்பீச்மெண்ட் மோஷன் பேர். அந்த இம்பீச்மெண்ட் மோஷனை, அதிபருக்கு எதிரான இம்பீச்மெண்ட் மோஷன், அதாவது அவர் பதவி விட்டு தூக்குற அந்த தீர்மானத்தை கொண்டு வரணும்னாலே குறைந்தபட்சம் 30 பாராளுமன்ற உறுப்பினர்களாவது கையெழுத்து போடணும் அப்படிங்கிறது அந்த நாட்டுடைய விதி. ஏற்கனவே அவங்களுக்கு 34 கையெழுத்து கிடைச்சிருச்சு. அதனால் அதிபருக்கு எதிரான தீர்மானம் தயாராகிவிட்டதே. இன்றைக்கு மாலத்தீவு பாராளுமன்றத்தில் அதை அறிமுகப்படுத்தவும் செய்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா, பாராளுமன்றத்தில், மாலத்தீவு பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியான அந்த மாலத்தீவு ஜனநாயக கட்சிக்கு தான் மெஜாரிட்டி இருக்குது. அப்போ இந்த தீர்மானத்தை, அந்த மாலத்தீவுடைய அதிபரை தூக்குகிற தீர்மானத்தை எளிதில் அவங்களால பாஸ் பண்ண முடியும். முகமது மொய்சூ அவுட்டு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இது செய்தி. திரைக்கு பின்னால் நடக்கிற விஷயங்கள் அப்படின்னு நம்முடைய காதுகளுக்கு பல விஷயங்களும் எட்டுது நண்பர்களே. அதில் மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, இன்றைக்கு உலகத்தில் நடைமுறையே என்னென்னா, இந்தியாவுக்கு எதிராக யாராவது செயல்படுறாங்க அப்படின்னா, அவங்க அது இண்டிவிஜுவலாக இருக்கலாம், ஒரு நாட்டு அரசாங்கமாக கூட இருக்கலாம், அவங்களுக்கு எதிராக
எப்படியோ காய் நகருது, எப்படியோ இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதிகளை எப்படியோ யாரோ அடையாளம் தெரியாத சில நபர்கள் கொண்டு ஓடுறாங்க, துப்பாக்கியில் சுடுறாங்க, காணாம போயிடுறாங்க, நல்லதெல்லாம் நடக்குது இல்லையா. இப்படி நடக்கும் போதெல்லாம் உலக ஊடகங்கள், குறிப்பாக மேற்கத்திய ஊடகங்கள், பாகிஸ்தான், சீன ஊடகங்கள் எல்லாமே என்ன சொல்லும் அப்படின்னா, இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா, இந்தியாவுடைய ரா உளவு அமைப்பு தான் அப்படின்னு அடித்து சொல்லுவாங்க நண்பர்களே. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது நிரூபிக்கப்படவில்லை. அதே பேச்சு இப்பொழுது மாலத்தீவிலையும் கிளம்பி இருக்குது. மாலத்தீவுடைய அதிபர் முகமது மொய்சு இந்தியாவுக்கு எதிராக தான் வந்து அப்படி காலரை தூக்கிக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக வரிஞ்சு கட்டிக்கு நின்னார் இல்லையா, மனுஷன் நிற்க ஆரம்பித்து ஒரு மாதம் கூட ஆகலை நண்பர்களே, அதற்குள்ளாக அவருடைய பதவியே காலியாகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு இந்தியாவுடைய ரா அமைப்பு தான் காரணம் அப்படின்னு மாலத்தீவு சமூக ஊடகங்களில் இப்படி ஒரு செய்தி பத்திக்கிட்டு எரியுது. மாலத்தீவு ஊடகங்களும் இதை அரசல் புரசலாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மேற்கத்திய ஊடகங்களும் கூட சிலதெல்லாம் வந்து இதை கோடிட்டு காட்டுகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு இப்படி ஒரேடியாக இந்தியாவை பகைத்து கொண்டிருக்க கூடாது, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்தியா சும்மா இருக்குமா, இதை என்ன பழைய இந்தியாவா, காங்கிரஸ் ஆட்சியில் மேற்கத்திய நாடுகளை கண்டு பயந்துக்கிட்டு அவங்க காலில் விழுந்து கிடந்த இந்தியாவா, அதெல்லாம் கிடையாது. இப்பொழுது இருப்பது புதிய பாரதம். பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் துணிச்சலாக வழிநடத்தி வருகிற ஒரு புதிய பாரதம் இது. இந்த பாரதத்தை போய், இந்த புதிய பாரதத்தை போய் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு எதிர்த்திருக்கலாமா, அதுவும் இப்படி பட்டவர்த்தனமாக இப்படி வெளிப்படையாக எதிர்த்திருக்கலாமா, நேரடியாக இந்தியாவை இப்படியெல்லாம் தாக்கியிருக்கலாமா, இந்தியர்களின் மீது மாலத்தீவு உடைய டூரிசம் இண்டஸ்ட்ரியே, சுற்றுலாத்துறையே இந்தியாவை தான் பெருமளவில் நம்பியிருக்கிற சூழ்நிலையில், சுற்றுலாத்துறை மட்டுமல்ல மாலத்தீவுடைய மெடிக்கல் ஹெல்ப் கூட, மாலத்தீவுடைய மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாம் கூட இந்தியாவை நம்பித்தான் இருக்குது. அவங்களுடைய மருந்துகள் பெருமளவில் இந்தியாவில்தான் தெரிவிக்கப்படுது. அந்த நாட்டில் இருக்கிற மருத்துவமனைகளில் பணியாற்றுகிற டாக்டர்கள், நர்ஸுகள் கிட்டத்தட்ட 25-40% வரைக்கும் இந்தியர்களாகத்தான் இருக்கிறாங்க, இந்தியாவிலேருந்து அங்கே பணிக்காக போயிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மாலத்தீவு அதிபர் மொய்சு இப்படியெல்லாம் செய்திருக்கலாமா, இப்படி செய்துவிட்டு அவர் தன்னுடைய பதவி நிலைத்திருக்கும், சீனா வந்து தன்னை காப்பாற்றும்னு எதிர்பார்க்கறதெல்லாம் நியாயமா, இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்ட மலேசிய தாத்தா மகத்தீர் முகமதோட நிலைமை என்னாச்சு, இந்தியா ஒரே அடிதான் பாமாயில் வாங்க மாட்டோம்னு மனுஷனோட பதவி காலி. அடுத்தது நேபாளுடைய தாத்தா ஒளி தாத்தா அவருடைய நிலைமை என்னாச்சு, காலி. இலங்கையில் இந்தியாவுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கூட அதையெல்லாம் காதில் வாங்காமல் சீனாவோட ஜி ஜின்பிங்குடைய காலில் போய் விழுந்து கிடந்த, இந்தியாவுக்கு எதிராக எல்லா உள்ளடி வேலைகளையும் செய்த, எல்லா துரோகங்களையும் செய்த ராஜபக்சேக்களுடைய நிலைமை இன்னைக்கு என்னாச்சு, இவங்கெல்லாம் இருக்கிற இடமே தெரியாமல் போயிட்டாங்க. இது மட்டுமல்ல, இதுபோல் மேலும் பலர் காணாமல் போயிருக்கிறாங்க. அந்த வரிசையில் இன்றோடு முகமது மொய்சு காலி. மனுஷனுடைய அரசியல் வாழ்க்கை கதம் கதம் முடிந்தது. நல்ல விஷயம் இன்னைக்கு பேசியிருக்கிற நண்பர்களே, நாம் சொல்வது போலவே முகமது மொய்சு இருக்கிற இடம் தெரியாமல் போயிடணும் அப்படிங்கிறதா நம்முடைய அவா மட்டுமல்ல நடக்க போகிறதும் அதுவே. இதற்கெல்லாம் இந்தியாவுடைய உளவு அமைப்பான ராதான் காரணம் அப்படின்னு யாரெல்லாம் எப்படியெல்லாமோ பேசினாலும் கூட யார் காரணமோ தெரியவில்லை. ரா காரணமா அல்லது அந்த மகேசன் தான் காரணமா நமக்கு தெரியல. ஆனால் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே, நம்முடைய நன்மைக்கே, மாலத்தீவு மக்களுடைய நன்மைக்கே அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக தெரியுது. இத்தனையையும் அமைதியாக காரியத்தை சாதித்துவிட்டு இன்னும் அமைதியாக நின்று கொண்டிருக்கிற நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பார்த்தா உண்மையிலேயே பெருமையாக இருக்குது நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.